ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் கறி ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி தோசை இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல சைடிஷாக இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். இது பண்ணதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இனி இதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன உள்ளியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாகிட்டு அரைச்செடுத்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டாகிட்டு அரைச்செடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டாகிட்டு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. இனி இது ஒரு சைடு இருக்கட்டு. இனி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இதில் 2 பல்லாரி சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பல்லாரியை சேர்த்துக்கிடுதேன். பல்லாரியும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். பல்லாரி லைட்டாக வதங்கினதும் இதில் 2 தக்காளியும் சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கிடுதேன். இனி இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். பல்லாரியும் தக்காளியும் நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறத வர வதக்கிக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை மாறினதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. இனி இதெல்லாமே நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா பச்சை வாசனை போகிறத வர வதக்கிக்கிடணும். மசாலா பச்சை வாசனை மாறினதும் இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த கறிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இனி இது ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம். இது வதங்கினதும் இதில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸோடு கூட தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் துண்டுகளெல்லாம் இந்த கறியில் போட்டுடலாம். கறியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிக்கட்டு. மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடித்ததும் இதில் இந்த கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்ச மிக்சி ஜார்லேயே தான் தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் ஊற்றுதேன். தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தண்ணி ஊற்றி பார்த்துன்னா சிக்கன் முங்கி நிற்கிற அளவுக்கு இருக்கணும். இனி ப்ரெஷர் குக்கருக்கு மூடி போட்டு வெயிட்டு போட்டு 3 விசில் கேட்ட பிறகு ப்ரெஷர் போன பிறகு திறந்துக்கிடலாம். இனி இது வேகட்டு, ப்ரெஷர் போன பிறகு திறந்துக்கிடலாம். இப்போ ப்ரெஷர் போயாச்சு, நான் திறந்துக்கிடுதேன். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. இந்த கறி வந்து பரோட்டா கூட எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. இனி இதில் கடைசியாக கொஞ்சம் சின்னதாக நறுக்குனா மல்லியில வேணும்னா போட்டு எடுத்துக்கிடலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலைனாலும் நல்லா தான் இருந்து. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.